அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியில் பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இன்றைய நாள் பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வண்ணை ஸ்ரீ வீரமா காளி அம்பாள் தேவஸ்தான முதல்நிலை பிரதம குருவும் ஆதீன தர்மகர்த்தாவும் ஆகிய கலாநிதி சிவ கமல்ராஜ் குருக்கள் அவர்கள்தான் இன்றைய நாள் பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொள்ள உள்ளார். வணக்கம் ஐயா. இன்றைய தினமும் பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளானது இந்த பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சி உங்களுடன் தொடர்ச்சியாக நடைபெறப் போகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் உங்களுடைய சிறியதொரு அறிமுகத்தில் இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது தாங்கள் என்னை அறிமுகம் செய்தது போன்று யான் நல்லூர் வீரமாகாளி அம்பாள் ஆலயத்தின் முதல்நிலை பிரதம குருவாகவும் ஆதீனகர்த்தாவாகவும் இருந்து வருகின்றேன். அத்தோடு அந்த ஆலயத்தின் வாயிலாக சிங்காரவேலன் சிவகாயத்ரி அறக்குறை நிதியம் என்கின்ற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து அதன் வாயிலாக சமூக நற்பணிகளையும் சேவைகளையும் ஆற்றி வருகின்றேன். மேலும் சிங்காரவேலன் சிவகாயத்ரி சுந்தர சொர்க்கவாயில் சன்னிதானம் என்கின்ற ஒரு புதிய ஆலயத்தை ஸ்தாபனம் செய்து அதிலே பிதர்களுக்குரிய கடன்களை நிறைவேற்றுவதற்கான பூஜை வழிபாடுகளை பிரதானமாக வருடா வருடம் நடாத்தி வருகின்றோம். இதன் வாயிலாக எமது மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை இந்த பிதர்களின் சாபங்கள் நீக்க மறந்து இறை வழிபாட்டின் பயனை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பது நோக்கமாகும். இந்த வகையிலே இந்த யாழ் மண்ணுக்கு என்னாலான சமூக நற்பணிகளை செய்து வருகின்றேன். மிக்க நன்றி. உங்களுடைய சிறியதொரு அறிமுகத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தீர்கள், அதாவது அந்த பிதர்களுக்குரிய கடன்களை செய்வதற்கான ஒரு ஆலயம் ஒன்றை புதிதாக ஆரம்பித்து பல சேவைகளை ஆற்றி வருகிறீர்கள் என்று அந்த ஆலயம் தொடர்பாக, அதாவது அந்த சிங்காரவேலன் சிவகாயத்ரி சுந்தர சொர்க்கவாயில் சன்னிதானம், அது தொடர்பான சிறிய ஒரு விளக்கம் ஒன்று எங்களுடைய நேயர்களுக்காக. நிச்சயமாக, அதாவது உண்மையிலே இந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோய் இந்த மண்ணை தாக்கம் செய்து அதனால் பல உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டன. அந்த வேளையிலே எமது குலதேவியான வீரமாகாளி அம்பாளின் திருவருள் குறிப்பினால் உணர்த்தப்பட்டு, அதாவது இந்த இவ்வாறான துன்பங்கள் நிகழ்வதற்கு காரணம் நாங்கள் எமது மூதாதையர்களுக்குரிய வழிபாடுகளை ஆற்றுவதில்லை, அந்த சாபங்கள் எம்மை பீடித்திருக்கின்றது, அதன் வாயிலாகத்தான் இவ்வாறான துன்பங்கள் எல்லாம் எமக்கு நேர்கின்றது என்றும், அதற்கு அந்த மூதாதையர்களின் வழிபாடுகளை ஆற்றி எம்பெருமான் முழுவதற் கடவுளான சிவபெருமானுக்கு ருத்ரஹோம வழிபாட்டின் கூடாக அந்த சிவபெருமானின் திருவருளை மூதாதையர்களின் ஆத்மாக்களுக்கு கிட்டச் செய்து அவர்களின் அந்த அதாவது ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை துளிவிட்டு இன்றைக்கு 2020 அளவிலே இந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ஆலயத்திலே இறந்த மூதாதையர்களின் வழிபாடுகளை சிறப்பாக ஆற்றி வருகின்றோம். ஒவ்வொரு மகாலய பட்ச காலங்கள், அதாவது உண்மையிலே இந்த நாளிலே இதை கூறுவது சாலை சிறந்தது, இன்றைய நாளிலே இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது. அந்த மகாலய பட்சம் என்பது இந்த விண்ணுலகத்திலே இருக்கின்ற பித்ருக்கள் எல்லாம் மண்ணுலகத்திற்கு வருவதற்கு இறைவனால் அனுமதி அளிக்கப்பட்ட நாளாக கொள்ளப்படுகின்ற அந்த 15 தினங்கள், இந்த தினங்களிலே அத்துணை ஆத்மாக்களும் இந்த மண்ணுலகத்திற்கு வருவார்கள் என்பது ஐதீகம். அந்த வகையிலே அந்த நாளிலே அவர்களுக்குரிய பிதர் கடன்களை நாங்கள் செய்து கொண்டால் அவர்கள் அந்த கடன்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து அதன் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய வம்சத்தினை ஆசீர்வதிப்பார்கள். அதன் வாயிலாக அந்த ஆசீர்வாதம் கிட்டப்பெறுகின்ற பொழுது எங்களால் செய்யப்படுகின்ற இறை வழிபாட்டினால் நமக்கு கிடைக்கின்ற இறைவனுடைய திருவருக்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு தகுதியுடையவர்களாக மாறிக்கொள்வோம்.
அதனால் இறைவனின் திருவருள் நமக்கு கிட்டுகின்ற வேளையிலே இந்த மண்ணிலே நாங்கள் இன்பமாய் வாழ வழி சமைக்கும். அதாவது இன்பமாய் என்று சொன்னால் அதற்குள் அனைத்து விதமான சுகபோகங்களும் செல்வங்களும் அடங்கிக் கொள்ளும். இறை சன்னிதானத்திலே சென்று எனக்கு ஒவ்வொன்றாக இறைவன் முன்னாக நின்று நாங்கள், அதாவது எனக்கு என்னென்ன வரம் வேண்டும் என்று ஒவ்வொன்றாக விண்ணப்பம் செய்வது மிகவும் தவறு. இறைவனிடத்திலே நாங்கள் இன்பமாய் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி தாருங்கள் என்று கூறினால் அதுக்குள்ளே அத்துணை எமக்கு தேவையான அத்துணை வகையான வரங்களும் கிட்டிவிடும். எனவே நாங்கள் இந்த மண்ணிலே இன்பமாய் வாழ்வதற்கு இந்த பித்ரு சாபங்கள் நீக்க மறந்து இறைவனின் திருவருளை நாங்கள் அனுபவிக்க உண்மை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய நாளிலே வீரமகாளி அம்பாள் ஆலயத்திலே அமைக்கப்பட்ட இந்த சிங்காரவேலன் சிவ காயத்ரி சுந்தர சொர்க்கவாய் சன்னிதானத்திலே இந்த மகாலய வழிபாடுகள் சிறப்பாக ஆரம்பமாகிறது. இந்த 15 தினங்களும் அந்த ஆலயத்திலே எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்று இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி அந்த அன்றைய நாளிலே உபயகாரர்களில் உடைய குடும்பத்தின் மூதாதையர்களுக்கு பிண்டமிட்டு வெள்ளும் நீர் தர்ப்பணம் செய்து அந்த உபயகாரர்களின் திருக்கரத்தினால் அங்கே பிரத்யேகமாக அமையப்பெற்றிருக்கின்ற தர்ப்பண லிங்கேஸ்வர பெருமானுக்கு எள்ளும் நீரும் அபிஷேகம் செய்து அந்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துகின்ற வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எதிர்வரும் 14 திகதி அமாவாசை தினத்திலே இந்த வழிபாடு பூர்த்தியடையும். அதுவரையிலே இந்த பிதுர் கடன்களை செய்து கொள்ள விரும்புகின்றவர்கள் எவராயினும் இந்த ஆலயத்தை நாடி வந்து தங்களது மூதாதையர்களுக்கு பிண்டமிட்டு தர்ப்பணம் செய்து நெய்தீபமேற்றி மோட்சார்ச்சனை செய்து வழிபாடு செய்து அவர்களின் ஆசிகளை நீங்கள் வேண்டிக் கொள்ள முடியும். இதற்காகவே இந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே அனைத்து இந்து வாழ் மக்களும் இந்த ஆலயத்தை நாடி வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இக்காலத்திலே உங்களது மூதாதையர்களின் ஆத்மாக்களுக்கு உரிய கடமைகளை செய்து அவர்களின் ஆசிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்குரிய வழிபாடுதான் தற்பொழுது இன்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. எனவே அடியவர்களே, உரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அதாவது இல்லங்களிலே இந்த வழிபாடுகளை ஆற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் பலர் இந்த வழிபாடுகளை ஆற்றாமல் தவித்து வருகின்றார்கள். அதனால் தோஷங்களை அந்த குடும்பத்திற்கு தோஷங்கள் ஏற்படுகின்றது. எனவே அந்த இல்லத்திலே இவ்வாறான ஒரு வழிபாடை ஆற்றுவது சிரமமென்றதை உணர்ந்துதான் இவ்வாறான ஒரு ஆலயத்தை ஸ்தாபனம் செய்து ஒரு ஆலயத்திலே நீங்கள் சாதாரணமாக பிறந்த தினம் திருமண தினம் போன்ற நல்ல நாட்களிலே வந்து ஒரு வழிபாடினை ஆற்றிக் கொள்வது போல் இந்த ஆலயத்திலும் வந்து அந்த மூதாதையர் இறந்த மூதாதையர்களுக்குரிய வழிபாடுகளை ஆற்றி, அதாவது உங்களது வழிபாடுகளை இலகுபடுத்தி செய்து கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. எனவே சரியான முறையிலே இந்த வழிபாடுகளை ஆற்றிக் கொண்டு இந்த மண்ணிலே நோய் நொடியற்ற நீண்ட பெரும் வாழ்வை இறை அருளோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றேன். நல்லதையா, இந்த அதிலும் குறிப்பாக இந்த மகாலய காலத்தில் எவ்வாறான கடமைகளை எல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், வீடுகளில் இவ்வாறான கடன்களை பிதற்கடன்களை மேற்கொள்ள முடியாதவர்களுக்காக பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியா. பலருக்கும் இந்த இவ்வளவு கருத்துக்களும் மிகவும் நல்ல பயனுள்ள கருத்துக்களாக அமைந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய இன்னும் ஒரு விடயம் ஒன்றும், அறக்கொடை நிதியம் ஒன்றை ஸ்தாபித்து அதன் மூடாக வந்து பல சமூக பணிகளை ஆற்றி வருகிறீர்கள் என்று கூறியிருந்தீர்கள். அது தொடர்பான சில கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்காக. இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முதல் இந்த அறக்கொடை நிதியமானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் வாயிலாக சுய தொழில் வாய்ப்புகள் மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கான கல்வி பொருட்களை வழங்குதல், பாடசாலை செல்வதற்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்குதல், மேலும் இன்னும் அதாவது மருத்துவ உதவிகளை வேண்டி வருபவர்களுக்கு வழங்குதல் போன்ற சமூக பணிகளை நாங்கள் இடையறாது செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த கொரோனா காலத்திலே எமது ஆலயத்தின் உற்சவங்கள் தடைப்பட்டன.
நமது ஆலயத்திலே வசந்த விழா என்கின்ற ஒரு உற்சவம் நடைபெறுவது வழமை. அந்த உற்சவம் தடைப்பட்டது. அந்த உற்சவத்துக்கு பெரு நிதி செலவழித்து அந்த உற்சவத்தை நடாத்துவோம். அந்த உற்சவம் தடைப்பட்டதனால் அந்த உற்சவத்திற்குரிய அத்துணை நிதியையும் அந்த வருடம் கொரோனா காலத்திலே உணவின்றி பொருளின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு உணவுகளையும் உணவு பொருட்களையும் வழங்குவதற்காக அந்த உற்சவத்தை இடைநிறுத்தி அந்த உற்சவத்திலே உற்சவத்திற்காக வரப்பட்ட அத்துணை பணங்களும் செலவு செய்து சமூக சேவைகளை ஆற்றியிருந்தோம். குறிப்பாக இந்த நாவாந்துறை பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அந்நேரம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவித்திருந்தார்கள். அவர்கள் ஓர் ஒளித்தொகுப்பிலே தங்களுக்கு குடிப்பதற்கு சுத்தமான நீர் கூடி அந்த காலத்தில் கிடைக்கவில்லை என்று தெரியப்பட்டிருந்தார்கள். உடனடியாகவே நாங்கள் அந்த அமைப்பும் யாழை என்கின்ற தொண்டு நிறுவனமும் இணைந்து அந்த கொரோனா காலம் முடிவடையும் வரையிலே தினமும் அவர்களுக்கு குடிநீர் வசதியினை கூடி எமது ஆலயத்திலே இருந்து எடுத்து சென்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு குடிநீர் வசதியினையும் செய்து கொடுத்திருந்தோம். அவர்களுக்குரிய அதாவது பொருளாதார தேவைகளையும் அந்நேரத்திலே நிறைவேற்றியிருந்தோம். மருத்துவ சாலைகளிலே அதாவது வைத்திய சாலைகளிலே இருக்கின்ற மக்களுக்கு மூன்று நேரமும் உணவு கொடுத்திருந்தோம். உணவு எடுத்து சென்று அந்த வைத்தியசாலையிலே கொடுத்திருந்தோம். அவ்வாறான சமூக பணிகளை இன்றும் நாங்கள் செய்து வருகின்றோம், எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திலே இருந்து பெறப்படுகின்ற நிதியிலே ஆலயத்தின் செலவு போக மிச்சமாக வருகின்ற நிதியிலும் எமது சகோதரர்களின் பங்களிப்போடும் எமது தாயாரின் பங்களிப்போடும் கிடைக்கப்படுகின்ற நிதியிலே இருந்து இன்னும் சில எமது நண்பர்களின் அன்பளிப்போடும் இந்த தொண்டு நிறுவனத்தை வெற்றிகரமாக இச்சை வரை நாங்கள் இயக்கி வருகின்றோம். மிக்க நன்றி ஐயா. பல கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள். இன்று வரைக்கும் நீங்கள் இந்த அறக்கொடை நிதியத்தின் வாயிலாக பல சமூக சேவைகளை செய்து வருகிறீர்கள். அந்த நிதியம் தொடர்பாக பல கருத்துக்களை கூறி வருகிறீர்கள். வேறு எவ்வாறான பணிகளை செய்து வருகிறீர்கள்? அதாவது சமூகம் சார்ந்த மட்டுமா அல்லது சைவ சமயம் சார்ந்த செயற்பாடுகளையும் செய்து வருகிறீர்களா? நிச்சயமாக. அதாவது சைவ சமயம் சார்ந்த செயற்பாடுகள் என்ற பொழுது சில இடங்களிலே சென்று அதாவது அடிப்படை நமது வாழ்வியல் தத்துவங்களுக்கு வாழ்வியலுக்கு தேவையான நாங்கள் நமது வாழ்வியலை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றதும் நமது வாழ்வியலுக்கு என்னென்ன முறையிலே நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை பிரசங்கமாக செய்து மக்களிடத்திலே எடுத்து சென்றிருக்கின்றேன். உதாரணமாக ஒரு சிறிய கருத்தை இந்த இடத்திலே கூறுகின்றேன். அதாவது நாங்கள் உணவு உண்ணுகின்ற படிமுறையை கூறி அநேகர் தவறான முறையிலே பின்பற்றி வருகின்றோம். அதாவது ஒரு வாழை இலையை எவ்வாறு உணவு பரிமாறுவதற்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி நாங்கள் அறியாதிருந்து வருகின்றார்கள். அப்போ அந்த இடத்திலே அது தொடர்பான விளக்கத்தினை நிச்சயமாக நான் கொடுப்பேன். அதாவது வாழை இலை எந்த வழியிலே போட்டுக்கொள்ளப்பட வேண்டும், அகலமான வாழை இலையின் அகலமான பக்கம் நமது நாம் உணவு உண்ணுகின்ற வலதுகை பக்கம் அமையக்கூடிய வகையிலே அந்த வாழை இலையானது போட்டுக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து இந்த மாதிரி பரிமாறிக்கொள்ளுதல், அந்த உணவை நாங்கள் அருந்துகின்ற பொழுது இந்த அன்னமானது இறைவனின் தேவர்களால் எமக்கு கிடைக்கப்படுவது, அந்த இறைவனுக்கு அந்த இடத்திலே நன்றி செலுத்தி அந்த உணவை அருந்துவதற்காக நாங்கள் அருந்திக் கொள்வதற்காக உழைத்த அந்த உழவர்களுக்கெல்லாம் நன்றி மனசார நன்றி செலுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்தி விரத காலங்களிலே எமது இறந்த மூதாதையர்களுக்காக ஒருபடி அன்னம் எடுத்து வாழையிலே ஒரு கரையிலே வைத்துவிட்டு முதலிலே எவ்வாறு அந்த நாங்கள் உணவினை அறிந்து கொள்ள வேண்டும் உண்டு கொள்ள வேண்டும் என்ற படிமுறைகளை நான் கூறுவேன். அதே போன்று பல அதாவது பல பல வாழ்வியல் தத்துவங்களை கூறி வருகின்றேன். ஆனால் தற்பொழுது நேரமின்மை காரணமாகவோ என்னவோ ஐந்து வகையான பதார்த்தங்கள் உணவிலே இருந்தாலும் ஐந்தையும் ஒன்றாக ஒரேடியாக சேர்த்துவிட்டு
நேரத்தை மிச்சப்பிடிப்பதற்காக உணவை அருந்துவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உண்மையிலே 5 வகையான பதார்த்தங்கள் இருந்தால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உணவிலே அன்னத்துடன் சேர்த்து அருந்தி கொள்ள வேண்டும். இறுதியாகத்தான் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து தயிர் இட்டு உணவு அருந்தி கொள்ள வேண்டும். இதை வந்து சமய கலாச்சார விழுமியமாகும். இந்த விழுமியத்தை கூட நாங்கள் பின்பற்றாமல் இருக்கின்றோம். உணவில் இவ்வாறு தான் அருந்தி கொள்ள வேண்டும் என்ற தத்துவங்களை அந்த பிரசங்கங்கள் ஊடாக நான் மக்களிடத்திலே எடுத்துச் செல்வேன். சிவனீச்சையின் முக்கியத்துவத்தை எடுத்துச் செல்வது, அதாவது வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை அவ்வப்போது பிரசங்கத்தின் வாயிலாக மக்களிடத்திலே எடுத்துச் சென்று அவர்கள் அதன் வாயில் ஒழுகுவதற்கு, அதாவது 10 பேர் இருந்தால் குறைந்தது ஒரு 3 பேராவது அது அன்றைய தினத்திலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான பிரசங்கங்களை நான் செய்து வருகிறேன். நல்லது ஐயா, தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் அனைத்தையும் முன்னோக்கி நகர்த்து செல்லுங்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்லாமல் என்ன ஒரு கேள்வி ஒன்று, இன்றைய காலத்து இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது போனால் யுவதிகளாக இருக்கட்டும், அல்லது சிறுவர்களாக கூட இருக்கட்டும், இந்த நவீனமான வாழ்க்கையை தேடி ஓடுவதன் காரணமாக சைவ சமயம் சார்ந்ததான ஒரு பற்றுதல் வந்து அவர்களிடையே குறைந்து செல்கின்றது என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அது தொடர்பான எங்களுடைய இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு வந்து நீங்கள் சைவ சமயம் சார்ந்து கூற வருகின்ற கருத்துக்கள் ஏதாவது? நிச்சயமாக இந்த நாட்டின் எதிர்கால தூண்கள் தற்காலத்தின் இளைஞர் யுவதிகள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் தங்களது வாழ்மையை செழுமையாக சரியான ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு அமைவாக எமது மூதாதையர்கள் என்ன விழுமியங்களை எமக்கு நியமித்திருக்கின்றார்களோ அதன் வாயிலாக தங்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதன் ஊடாக எதிர்காலத்திலே இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு திருதியாக தங்களை தங்களை பரிணமித்துக் கொள்ள முடியும். மாறாக தற்பொழுது மேலோங்கி இருக்கின்ற சினிமா மோகம், நாகரிக மோகம் போன்ற மோகத்தினால் தங்களது உடையிலிருந்து அத்துணை தேவைகளிலுமே கலாச்சாரம், நவீன கலாச்சாரம் என்ற போர்வைக்குள் மாண்டிருக்கின்றார்கள். அதன் வாயிலாக எமது பாரம்பரிய கலாச்சாரத்தை இழக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு இனம் இந்த பூமியிலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் சமயமும் அந்த இனத்தின் சார்ந்த கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது என்பதை அனைவரும் அறிவோம். எனவே தற்கால இளைஞர்கள் யுவதிகள் எமது சமய வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்தி கலாச்சார எமது பாரம்பரிய கலாச்சார முறைகளை அறிந்து அதன் வாயில் அவர்களோடு ஒழுகிக் கொள்ளுதல் வேண்டும். தற்காலத்திலே உண்மையிலே யாழ்மண் மிகவும் துன்பத்துக்குரிய நிலையிலே இருக்கின்றது. அதாவது அந்த போதை வஸ்து கலாச்சாரம் என்கின்ற ஒரு கலாச்சாரம் நமது மண்ணிலே பிடித்திருக்கின்றது. உண்மையிலே எமது இந்த சமய கலாச்சாரங்களை கீழ் நோக்கி செல்வதற்காக ஒரு சில தரப்பினரால் இந்த போதை கலாச்சாரம் இந்த யாழ் மண்ணிலே உட்புகுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை இளைஞர் யுவதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்களின் பாரம்பரியம் என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கல்தோன்றி மண்தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி என்ற வாக்கியத்துக்கு அமைவாக இந்த பிரபஞ்சம், இந்த பூமி இருக்கின்ற காலம் வரையிலும் நாங்கள் எமது அடையாளங்களுடன் வாழ்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கின்ற கடமைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக எமது எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதொரு வரலாற்று பதிவினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எனவே நீங்கள் சமய வழிபாட்டின் ஊடாக உங்களை ஒருநிலைப்படுத்தி நல்லதொரு நிலைக்கு செல்ல வேண்டும். உண்மையிலே தற்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், உண்மையிலே ஒருவருக்கு நாமம் இருக்கின்ற பொழுது கூடி இறை நாமங்களைத்தான் முன்னெடுத்து வந்திருந்தார்கள். தற்பொழுது நாகரிகம் என்ற போர்வையிலே கருத்துக்களே அல்லாத நாமங்களை எல்லாம் விட்டு வருகின்றார்கள். இறை நாமங்களை இட்டுக் கொள்வதன் ஊடாக அந்த நாமத்தினை திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தரும் அழைக்கின்ற பொழுது அந்த நாமத்திற்குரிய பலன் அவருக்கு நிச்சயமாக கிட்டும். உதாரணமாக தற்பொழுது இந்த மண்ணிலே இருக்கின்ற மருத்துவர்களின் நாமங்களை எடுத்து பாருங்கள். பேரானந்த ராஜா சார், சிவன் சுதன் சார் என்றவர்கள் உதாரணமாக ஒன்று ரெண்டு பேரும் தற்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன்.
இன்னும் எத்தனையோ மருத்துவர்களும் இறை நாமங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த நாமங்களை கொண்டு இருப்பதால் அவர்கள் அந்த தங்களது வாழ்விலே உயர்நிலையை அடைந்து நல்ல மருத்துவர்களாக இருந்து பணியாற்றி வருகின்றார்கள். எனவே இந்த நாமங்களை நாங்கள் சூழ்கின்ற பொழுதும் பெற்றார்கள் இதுகளை கவனத்தில் எடுத்து இவற்றை கவனத்தில் எடுத்து நாமங்களை சூடிக்கொள்வதனூடாக விக்னேஸ்வரன் என்ற பெயரை நாங்கள் வைப்போமாக இருந்தால் அழைக்கின்ற பொழுது அந்த விநாயகப் பெருமானின் பெயர் உச்சாரணம் செய்யப்பட்டு அவருக்கு அந்த விநாயகப் பெருமானின் திருவருகத்தி உயர்நிலையை அடையக்கூடிய சூழ்நிலையை உருவார். அதே போன்று சமய தீட்சைகளை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். சமய தீட்சைகளை பெற்றுக்கொள்வதின் வாயிலாக உண்மையிலே நாங்கள் தற்பொழுது முகத்தை அலங்காரம் செய்து கொள்வதற்காக பல வகையான முகப்பூச்சுகளை நாடிக்கின்றோம். உண்மையிலே எமது சமயம் சொன்னது போல் அனைவரும் இந்த சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய அனுஷ்டானங்களை விசேஷமான நாட்களில் செய்து வாருங்கள், நித்தியம் செய்து வர முடியும்தான் செய்து வாருங்கள். அவ்வாறு செய்து வருகின்ற பொழுதும் குறிப்பிட்ட காலத்திலேயே எந்தவித முகப்பூச்சும் இல்லாமல் அந்த முகங்கள் பொலிமை வரும். நீங்களே அவதானித்திருப்பீர்கள். அதாவது ஒரு கூட்டத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சிலரின் முகம் வசீகரமுடையதாகவும் தெய்வீகமுடையதாகவும் காணப்படும். அவர்கள் நித்திய அனுஷ்டானங்களையும் சமய தீட்சையை பெற்றவர்களாகவும் அந்த சமய தீட்சையை ஒழுங்காக கடைபிடிப்பவராக இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் நீங்களும் அதாவது ஒரு இந்து சமயத்தில் பிறந்திருந்தால் சமய தீட்சையை பெற்று அந்த அனுஷ்டானங்களை செய்து வருவதனூடாக இந்த தீய பழக்கங்களுக்கு நீங்கள் செல்லாமல் நல்வழியிலே நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இந்த மண்ணுக்கு நல் ஒரு பிரஜையாகவும் இருந்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டான மக்களாக நீங்கள் மாறி எமது தமிழர்களையும் தமிழர் கலாச்சாரத்தையும் இந்து சமயத்தின் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு பங்குடையவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி எமது கலை கலாச்சார விழுமியங்களை நீங்கள் நிச்சயமாக 100% கடைபிடிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் இந்த இடத்திலே தங்களிடம் எடுத்து அமைகின்றேன். நன்றி ஐயா. நல்லது நேர்களே, பல கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் குருக்கள் ஐயா, அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எங்களுடைய பிரமுகர் சந்திப்பு நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக ஓம் டிவி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.